ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன பார்த்தீங்கன்னா பிஃப் ரிலேட்டடான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபில்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போது உங்களுடைய பிஎஃப் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அப்படி இல்லை உங்களுடைய பிஎஃபில் எவ்வளோ அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது இல்லை உங்கள் 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 அமௌண்ட்டை வந்து எப்படி வித்ரால் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இருக்கணும் ஸோ இப்போ வந்து யூஏஎன் நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிச்சதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வயதில் உங்களுடைய யுஏஎன் நம்பரை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி ஸ்லிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஏஎன் நம்பர் வந்து இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் போய்ட்டு கேட்டீங்கன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய யுஏஎன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்து இருக்கணும் ஸோ அந்த மொபைல் நம்பர்லேருந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது ஸோ அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்ததே போதும் உங்களுடைய மொபைல்க்கு எஸ்எம்எஸ் மூலமாகவே உங்களுடைய யுஏஎன் நம்பரை வந்து அனுப்பிடுவாங்க தேர்டு மொத்தம் என்ன பார்த்தீங்கன்னா யுஏஎன் போர்ட்டல் அதாவது யுஏஎன் போர்ட்டலில் போயிட்டு உங்களுடைய யுஏஎன் நம்பரை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருக்கணும் ஃபோர்த் ஆப்ஷன் என்ன பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரே தேவையில்லை நீங்கள் அப்படியே வந்து உங்கள் யுஏஎன் நம்பரை வந்து எடுக்கலாம் ஸோ அந்த மொத்தத்தை பற்றி தான் நம்ம வந்து இப்போது வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி பிஎஃப் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கும் ஏபி வந்து வித்ரால் பண்ணுறது ஏபி ஆக்டிவேட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வந்துருக்கும் ஸோ நீங்களும் அந்த வீடியோலாம் போய் பார்க்கலாம் போயிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஆன் பண்ணிங்க அதில் போயிட்டு இபிஎஃப் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணினாலும் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள் எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்டுன்னு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ கிளிக் கொடுத்தனா இதில் போயிட்டு கேஒசி அப்டேஷன் மெம்பர்னு இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் கொடுத்துக்கோங்க ஸோ இதான் இதோடய பேஜி ஸோ இந்த பேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள் உங்கள்கிட்ட யூஏ நம்பர் பாஸ்வேர்டு தான் நீங்கள் வந்து சேன்இன் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டுன்னு நீங்கள் வந்து ரிட்ரைவ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ கீழே வந்துட்டு எதுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பாருங்கள் இந்த ஆப்ஷனில் போயிட்டு தான் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணும் பட் இதுக்கு வந்து பார்த்திங்கனா ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் வந்து தேவைப்படும் ஸோ இதில் போயிட்டு உங்கள் கிட்ட மெம்பர் ஐடி வந்து தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் வந்து மெம்பர் ஐடி வந்து என்ட்ர பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் ஸ்டேட்டு எந்த ஆஃபீஸோ தண்ணி கொடுத்துட்டு மெம்பர்ஐடியே கொடுத்துக்கலாம் அப்படின்னா ஆதார் நம்பர் கொடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்னா பான் இந்த மூணு ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து கொடுத்துருக்கான் ஸோ ஆதார் நம்பர் கொடுத்துட்டு இல்லை உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு நேம் வந்து கேட்கும் சோ நேம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும் உங்கள் பிஎஃப்ல எந்த நேம் இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும் ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக தான் என்ட்ரு பண்ணணும் உங்களுடைய பிஎஃப் நம்பரில் எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருந்தாங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து கேட்கும் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்து கொடுங்க ஏதாச்சும் மொபைல் நம்பர் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் தஸ் தான் ஸ்மேஷ்னு வரும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இமெயில் இருந்தால் என்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னா விட்டுருங்க ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சார் இருக்கு ஸோ அந்த கேப்ச்ச வந்து அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிட்டு கெட் ஆத்தரைசேஷன் பின்னு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ கிளிக் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஸோ எல்லாமே பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு ஒரு பட்டன் வந்து டிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்துருக்கும் ஸோ அந்த ஓடிபை டைப் பண்ணிட்டு வேலிட் ஓடிபி அண்ட் ஆக்டிவேட் யூஏஎ நம்பர் கட்டினா போதும் உங்களுடைய யூஏ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக யூஏ நம்பர் வந்து பார்த்திங்கனா மொபைல் நம்பருக்கு வந்துடும் ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து யூஏ நம்பர் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ அகைன் வந்து ஹோம் பேஜ்க்கு வந்து போயிடுங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனா செகண்ட் மெத்தட் பற்றி வந்து பார்க்கலாம் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் இல்லாமல் எப்படி வந்து யுஎன் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நோ யுவர் யூஏஎன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ கிளிக் கொடுத்தனா ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் வந்து கேட்கும் ஸோ நீங்கள் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்னு இல்லை எந்த மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்ஜா கோட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கேப்ஜா கோடை வந்து அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க மேலே வந்து மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்லை ஸோ ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தா போதும் நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும் ஸோ அந்த ஓடிபியை வந்து பார்த்திங்கனா அப்படியே வந்து பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஜா கோடு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கேப்ஜா கோடையும் அப்படியே வந்து பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க ஓகே டைப் பண்ணிவிட்டு வேலிட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா போதும் உங்களுடைய ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வேலிடேஷன் ஆகிடுச்சு ஸோ இதில் போயிட்டு நேம் வந்து டைப் பண்ணணும் ஸோ நேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய பிஎஃப் நம்பரில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அதேமாரி வந்து கரெக்டாக என்டர் பண்ணணும் ஸோ அதை நாப் வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து மேட்ச் ஆகாது உங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்பாங்க ஸோ டேட் ஆஃப் பர்து என்டர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் வந்து கேட்கும் ஸோ இயரை சூஸ் பண்ணுங்கள் இயர் சூஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கனா உங்களுடைய மந்த்து வந்து கேட்கும் ஸோ மந்த்தையும் சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டே என்னோ அதையும் வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு இருந்து ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆதார் பேன் மெம்பர் ஐடென்டி ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஏன்னா ஆதாரே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ ஆதார் நம்பரே கொடுத்துக்கோங்க ஸோ ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்க ஃபுல்லாகவே என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கே வந்து கேப்ஷா வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கேப்ஷாவும் பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதாரை வந்து பிஎஃப்ல அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ நீங்கள் கேப்ச்சர் டைப் பண்ணிட்டு ஷோ மை யூஏஎன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து கொடுத்தாச்சு இப்போ பாருங்கள் சம்மிட் யுவர் ரெக்வஸ்ட்னு வருது இப்போ வந்து உங்களோடய யூஏஎன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிடுச்சு ஸோ இந்த யுஎன் நம்பரை நீ வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இந்த யுஎன் நம்பரை வச்சு தான் உங்களால் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஏஎன் நம்பர் கிடச்சிருச்சு பாஸ்வேர்ட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக பாஸ்வேர்ட் எடுக்கிறது உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ கிளிக் கொடுத்துட்டா போதும் இதில் போய்ட்டு உங்களுடைய யுஏஎன் நம்பரை வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுஏஎன் நம்பரை வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்த யுஎன் நம்பரை வந்து கால் பண்ணிட்டுப்பீங்க ஸோ அதை நீங்கள் அப்படியே வந்து பேஷ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நீங்கள் டைப் கூட பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கனா கேப்ஜா கோட் வந்து கேட்கும் ஸோ உங்கள் கேப்ஜா கோட அதில் பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து க்ளிக் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ கேப்ச்சா வந்து தப்பாக இருக்குது ஸோ அகே வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஸோ கேப்ஸாக மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ ஏன்னா ரெண்டு கேப் செலக்டர் கொடுத்துருப்பாங்க மத்தியெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அகைன் நம்ம வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பாருங்கள் நம்முடைய ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் வந்து காட்டிருச்சு ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டிஜிட் லாஸ்ட்டு நான் ரெண்டு டிஜிட் வந்து காட்டும் ஸோ இதன் மூலமாக இந்த மொபைல் நம்பர் வந்து உங்கள் கிட்டே இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இன் கேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுத்து அதுக்கான மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஸோ அந்த ஓடிபை நீங்கள் வந்து அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஓடிபி வந்து அப்படியே வந்து நம்ம பார்த்து டைப் பண்ணிக்கலாம் ஸோ டைப் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் வந்து க்ளிக் கொடுத்துக்கோங்க ஓகே க்ளிக் வந்து கொடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து பாருங்க பாஸ்வேர்ட் வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நியூ பாஸ்வேர்டு இருக்குது ஸோ உங்களுடைய நியூ பாஸ்வேர்ட் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்படியே சப்மிட் வந்து கொடுத்துருக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லுது ஸோ அதுக்கு நம்ம ஒரு பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் அடுத்த எல்லாமே ஸ்மால் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்புறம் வந்து நம்பர் அந்த மாதிரி வந்து கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி கொடுத்தா தான் உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து கரெக்டாக வந்து இதுவாகும் ஸோ இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் பாஸ்வேர்டு செஞ்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லே வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணிக்கலாம் ஸோ லாகின் பண்ணிவிட்டு யூஏஎன் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க யுஏஎன்ல போயிட்டு ஸோ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிடுங்க ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஜாக் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கேப்ஜாக் கோடை வந்து பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் ஸோ வந்து பார்த்துக்கோங்க பாஸ்வேர்டு ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் இருக்கணும் கண்டிப்பாக ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இதில் போயிட்டு நான் எல்லாமே பார்த்துக்கலாம் வீடியோவில் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம் உங்களுடைய கார்டு பார்த்துக்கலாம் உங்கள் பாஸ்புக்கில் போயிட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா உங்களுடைய கேஒசி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் கான்டாக்ட் எல்லாமே பார்த்துக்கலாம் அக்கௌண்ட்டில் போனால் உங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம் இந்த சார் ஆன்லைன் சர்வீஸில் போயிட்டு உங்களுடைய பிஎஃப் வந்து வித்ராவில் வந்து பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து நூறு மெம்பருக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே இது வந்து பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்